கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் படம் 500 கோடி ரூபாய் வசூல் செய்தது. அந்த பட வெற்றிக்கு பிறகே தன் சம்பளத்தை 75 கோடி ரூபாயாக உயர்த்தினார் கமல்ஹாசன். இந்நிலையில் நாகேஸ்வன் இயக்கத்தில் பிரபாஸ் தீபிகா படுகோன் நடிக்கும் ப்ராஜெக்ட் கே பான் இந்தியா படத்தில் முக்கிய வில்லனாக நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் கமல்ஹாசன். இந்த படத்தில் பிரபாசுக்கு வில்லனாக நடிக்க கமல்ஹாசனுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதாம். இதனால் பிரபாஸ் படம் மூலம் சம்பள விஷயத்தில் நண்பர் ரஜினிகாந்தை முந்திவிட்டார் கமல்ஹாசன்.